ஜேஜிபி எடுக்கிற பெருசு இல்ல, அது எடுத்தோமா இந்த ஐயோ எடுத்து விட்டோமே அப்படின்லாம் ஒண்ணு யாரும் எடுத்த போல நினைக்க வேண்டாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திருப்பூர் பிரதர்ஸ் வ்ளாக். நான் வந்துட்டு முன்னாடியே சொல்லியிருந்தேன், அதாவது நம்ம ஜேசிபியோட பைப்லைன் பதிக்கிறக்காக குழி வெட்டுற வீடியோவும் எடுத்து போட்டிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் ஜேசிபியோட எப்படி ஆப்ரேட் பண்ணுறது அது அப்படிங்கிற வீடியோவும் எடுத்து போட்டிருக்கேன். இன்றைக்கி நான் எதுக்காக வந்திருக்கேன்னா, ஓனர்ஷிப் ரிவ்யூ, அது மட்டும் இல்லாமல் எப்படின்னா மெயின்டெனன்ஸ் பண்ணுறது, அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி முழுசாக நம்ம வந்துட்டு ஓனர்கிட்டையும் நம்ம வந்துட்டு கேட்டு சொல்ல போகிறோம். ஓகே வியூவர்ஸ், நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே வீடியோ பற்றின கருத்துக்களை நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது வண்டியோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் ரெண்டையும் பற்றி கேட்போம். இந்த வண்டி என்ன ரேட்டுக்கு வாங்கினீங்க? 2012 வாங்கினது. 14,20,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க. இப்போ நம்ம வாங்கி எத்தனை வருஷமா ஆச்சு மாமா? இங்கே கரெக்டாக 3.5 வருஷம். அதாவது இந்த ஜேசிபி எடுத்து 3.5 வருஷம் ஆச்சு. இப்போ வரைக்கும் இந்த வண்டி வந்துட்டு உங்களுக்கு வாங்கினதுல ப்ளஸ்ன்னு நினைக்கிறீங்களா மைனஸ்ன்னு நினைக்கிறீங்களா? ப்ளஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வண்டி எடுத்ததுலேருந்து ஒரு நார்மலாக ஓடுது, எந்த பிரச்சனையும் இல்லை. கரெக்டாக அதுக்கு தேவையானது ரேடியேட்டரில் தண்ணி, இன்ஜின் ஆயில், ஹைட்ராலிக் ஆயில், மெயினாக அதுகளை பார்க்கணும். பார்த்தோம்னா மெயின்டைன் பண்ணுறது அதுதான் ஃபஸ்ட்டு. ஜேஜிபி எடுக்கிற பெருசு இல்லை, அது எடுத்தோம்னா இன்ஜின் ஆயில், ஹைட்ராலிக் ஆயில், கிரவுன் ஆயில் அது மெயினாக பார்க்கணும். சில விஷயமா என்னென்ன சொல்கிறா அப்படின்னா, ரேடியேட்டர் ஆயில், ரேடியேட்டரு கூலண்ட் ஆயில் இருக்கான்னு பார்க்கணும். தண்ணி ஊற்றணும் காலையில் எழுந்திரிச்சோன்னா, ஆப்ரேட்டராக இருந்தாலும் சரி ஓனர் ஓட்டினாலும் சரி. அப்புறம் இன்ஜின் ஆயில் செக்கப் பண்ணணும், ஹைட்ராலிக் ஆயில், கியர் பாக்ஸ் ஆயில், கிரவுன் ஆயில், இதெல்லாம் செக் பண்ணணும் ஃபஸ்ட்டு. வண்டி எடுத்து நம்ம பார்த்தோம்மா. சரி ஓகே ஓகே. இப்போ இந்த வண்டி இப்போ நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணுறீங்களா மாமா? இப்போ ஒரு சர்வீஸ்ன்னு போச்சுன்னா, அதாவது இப்போ கடையில் ஏதாவது வந்து ஒரு மொத்தமாக ஒரு சர்வீஸே போகுது, என்ன செலவு வருது? செலவு வருதுன்னா நம்ம வேலைக்கு தகுந்த மாதிரி இருக்குது, பெருசாகவும் வந்துடாது. இப்போ ஒரு ஓசு கட்டாயிடுச்சுன்னா ஒரு 1300-1400, வேலை பார்த்தோம்னா ஒரு 20 மேக்ஸிமம் ஒரு 20 ரூபாய்க்குள்ள வரும். கிரவுனு கியர் பாக்ஸ்னால் ஒரு 50 ரூபாய்க்குள்ள 50,000 ரூபாய்க்குள்ள வரும். இல்லை நார்மல் வேலைனா ஒரு 10 ரூபா 10,000 15,000 ரூபாய்க்குள்ள வரும். வேலையை பொறுத்துருக்கு. ஓகே, இப்போ நம்ம செகண்ட் ஹேண்டில் வண்டி எடுக்கிறோம்னா நம்ம என்னென்ன பார்த்து எடுக்கணும் வண்டி? இந்த வண்டி இப்போ நம்ம செகண்ட் ஹேண்டில் எடுக்கிறோம், இப்போ நீங்கள் பார்த்து எடுத்துருப்பீ, இந்த விஷயம் இந்த வண்டியில் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்து என்னென்ன பார்க்கணும்? ஃபஸ்ட்டு வந்து இன்ஜினு. வண்டியை நம்ம போய் சீட்டில் உட்காந்து ஸ்டார்ட் பண்ணல, ஃபஸ்ட்டு இன்ஜின் எதுவும் கர கரண்ட் இருக்கா, இல்லை எப்படி சவுண்டு எதுவும் வருதா என்னென்னு ஓரளவு நார்மலாக ரேஸ் பண்ணி பார்க்கணும். இன்ஜினோட சவுண்டை ஃபஸ்ட்டு பார்க்கணும், கண்ட்ரோல் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அடுத்து வந்து பூமு, ஃப்ரண்ட் பாக்கெட்டு மெயின் பூமு, ரெண்டு வந்து பேக் பாக்கெட்டு பூமு, இது எதுவும் கிராக் இருக்கா, அதுகளாம் மெயினாக பார்த்து எடுக்கணும். இதுதான் வண்டியெல்லாம் சின்ன சின்ன கிராக் இருக்கும், அது எப்படி இருக்குன்னு பழைய வண்டிங்கிறனால எதாவது கிராக் இருக்குது என்னென்னு பார்க்கணும். சரி சரி ஓகே ஓகே. அதாவது எதனா பார்த்துக்கணும். இப்போ இந்த வண்டிகளுக்கு இப்போ இடையில டயர் மாற்றினீங்கல்ல, டயர்னா என்ன விலை வருது? டயர் வந்து ஃப்ரண்ட் டயர் வந்து 22,500 ரூபா வந்துச்சு. நான் மாற்றதில் வண்டி அடிக்கல, அவங்களே மாற்றி கொடுத்தாங்க, 22,500 வந்துச்சு. அதுக்கப்புறம் 2 வருஷம் ஓடினதுக்கப்புறம் பேக் டயர் மாற்றினேன், 69 சில்லற வந்துச்சு எம்ஆர்எஃப். அதாவது 69 சில்லறனா ரெண்டு டயரும் சேர்த்து 69 சில்லற வந்திருக்கு. இப்போ இந்த வண்டியோட தினசரி மெயின்டெனன்ஸ்னு ஒன்று இருக்குங்களா? தினசரி இப்போ இன்றைக்கி காலையில் விடியுது, இந்த வண்டி இப்போ ஒரு வேலைக்கு போகுதுன்னா இன்றைக்கி வந்து நம்ம ஒரு அட்வான்ஸாக ஒரு அமௌண்ட் மாதிரி வச்சுக்கணுமா, எவ்வளோ வச்சுக்கணும்? 5,000 ரூபா மேக்ஸிமம் ஒரு ஓனர்ஷிப்புங்கிறப்ப 5,000 ரூபா இருக்கணும் மெயின்டைன் பண்ணுறது. ஆமாம். அதாவது டீசல் எல்லாம் சேர்த்து தானே சொல்கிறீங்க? டீசல் 3,000, ஒரு நாளைக்கு 3,500 ரூபாய் போட்டோம்னா 10 மணி நேரம் ஓடும் வண்டி. பழைய வண்டி நினைக்காதீங்க, எப்படியா இருந்தாலும் கரெக்டாக மைலேஜ் கொடுக்குது. பழைய வண்டியாக இருந்தாலும் மைலேஜ் கொடுக்குது. 3,500 ரூபாய்க்கு போட்டோன்னா 10 மணி நேரம் ஓடுது என் வண்டி. புது வண்டியோட பழைய வண்டி வந்துங்கிறப்ப நம்ம நினைக்கிறேன், ஆனால் நல்லா மைலேஜ் கொடுக்குது. சரி மாமா, இப்போ வேறு மிச்சப்படியாக நம்ம இந்த வண்டி இப்போ வாங்கி மெயின்டைன் பண்ணுறோம், நம்ம இப்போ இந்த ஜேசிபி ஓட்டி பழகினா எத்தனை நாளில் பழகிடலாம்? மேக்ஸிமம் வந்து டேலண்ட் தான். இப்போ ஒரு கிளீனர் வந்துருக்கானா, டேலண்ட் தான். இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஃப்ரெண்டு பாக்கெட்டு ஈஸி, பேக் பாக்கெட்டு கொஞ்சம் ஒரு இதாக இருக்கும். ஒரு மேக்ஸிமம் ஒரு 3 மாதம் நல்லா தெளிவான பையன் ஓட்டினோம்னா 3 மாதத்தில் ஓட்டி கற்றுக்கலாம். சரி மாமா சரி. இப்போ ஏதாவது இப்போ ஒரு 1 மணி நேரம் வேலை, 2 மணி நேரம் வேலை வருதுல்ல மாமா? இப்போ டீசல் ரேட்டு உண்மையான ரொம்ப அதிகமான விலையில இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு இப்போ வேலைக்கு போகுதுன்னா இப்போ என்ன ரேட் வருது? 1 மணி நேரம் ஓடுது. ஆமாம். மினிமம்ங்கிறது இப்போ ஒரு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க எல்லா ஜேசிபிக்குமே. கண்டிப்பாக. நம்ம வண்டிக்கு என்ன வருது?
நம்ம வண்டி மினிமம்னு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஓடிச்சுன்னா இங்கே எது ரன்னிங்கோட போவோம், அதோட ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் சேர்த்துப்பட்டு மணிக்கு 1,100 வாங்குறோமா, அதோட 200 சேர்த்து 1,300 வாங்கலாம். இல்லை ஒரு சில வேலைகள் இருக்கு, ஒரு பிக்ஸடாக இப்போ பத்து நிமிஷத்துக்குலாம் போக முடியாதுல்ல, அதனால பிக்ஸடாக ஒரு 1,000 கொடுங்க அப்படின்னு அது மாதிரி பேசிக்கிறது. இப்போ சில விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இந்த வண்டியில் உங்களுக்கு தெரிஞ்ச அட்வான்டேஜாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, டிஸ்அட்வான்டேஜ்னா அதை என்ன சொல்லுவீங்க? டிஸ்அட்வான்டேஜ்னால் எனக்கு ஒன்றும் நான் பழைய வண்டி எடுத்தங்கிற காண்டிலாம் ஒன்றும் ஃபீல் பண்ணலை. புது வண்டி எந்த அளவுக்கு எடுத்தாலும் சம்பாதிச்சு கொடுக்குதோ அதை விட எனக்கு வந்து பெற்றாதான் இருக்கா, அதுக்கு என்ன வாடகை கொடுக்குறாளோ அதே தான் எனக்கும் வாடகை கொடுக்குறாங்க. அதை பற்றி எனக்கு என்னென்ன அப்பப்போ ஒரு மெயின்டெனன்ஸ் பார்க்கையில் கொஞ்சம் ஒரு ஓசு கட்டாங்க, சின்ன சின்ன வேலையை வைக்க தான் செய்யும், அதில் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் எனக்கு ஒன்றும் லாஸ்லாம் இல்லை. பழைய வண்டி எடுக்கிற பழைய வண்டி ஐயோ எடுத்துவிட்டோமே அப்படின்லாம் ஒன்று யாரும் எடுத்தவங்களே எதுவும் நினைக்க வேண்டாம், எதுவும் பண்ண வேண்டாம். அதை மெயின்டைன் மட்டும் கரெக்டாக பண்ணோம்னா புது வண்டி ஈக்குவலுக்கு நம்மளுக்கு சம்பாரிச்சு கொடுக்கும். அதாவது பழைய வண்டியாக நீங்கள் வந்துட்டு எடுத்துகிட்டீங்க எப்பவுமே ஃபீல் பண்ண தேவையில்ல, கரெக்டாக மெயின்டைன் பண்ணோம்னா அதுவே புது வண்டி எடுத்து தர லாபம் தான். அது இந்த பழைய வண்டியும் எடுத்துறங்கிறத இந்த வீடியோ சொல்கிறாப்பில். இப்போ ஓசுனா கட்டாதுங்கிறீங்களே, இப்போ இந்த வண்டிக்கு ஏதாவது ஸ்பேர் பார்ட்ஸ் போயிடுது போகுதுன்னா அந்த தற்சமயமாக அந்த நேரத்தை ஸ்பேர் பார்ட்ஸ்னா வாங்கிட்டு வரணுமே, அதுனா எங்கேருந்து வாங்குறீங்கன்னு சொல்லி கிடைக்கும். ஈஸியாக கிடைக்கும். ஜேசிபிங்கிறப்ப ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து எங்கே வேணுமாலும் கிடைக்கும், ஏன்னு கேட்டால் அங்கே எங்கே வச்சிருக்காங்க. இப்போ ஜேசிபிங்கிறப்ப மற்ற வண்டினா தான் கொஞ்சம் ஸ்பேர் கிடைக்கிற கஷ்டம். ஜேசிபியை பொறுத்தளவு இப்போ காரைக்குடி, அறந்தாங்கி, இப்போ திருச்சி, புதுக்கோட்டை, அங்கே இங்கே கிளையிலையும் வச்சுருக்காங்க. சிஎஸ்சிபிக்கு எங்கே வேணுமாலும் ஸ்பேர் கிடைக்கும். கொஞ்சம் ஈஸியாக சொல்லியிருந்தாலும் அப்போக்கி நம்ம பஸ்ஸிலே போட்டு விட்றாங்க. சிஎஸ்சிபிக்கு வந்து ஸ்பேர் வந்து பஸ்ஸிலே போட்டு விட்றாங்க. நம்ம காரைக்குடியில் இருக்குது, லோக்கல் வேணால் லோக்கல் போட்டுக்கலாம், இந்தியனில் வேணால் இந்தியன்லேயும் போட்டு விட்றாங்க, ஒரிஜினல் வேணால் ஜெயராஜில் வாங்கிக்கலாம், லோக்கலில் கொஞ்சம் காசு கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம், லோக்கலில் வாங்கி போட்டுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வேணுமா சிஎஸ்சிபியை பொறுத்தளவு மாட்டி விடாமல் ஓடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜேசிபி பொறுத்த வரைக்கும் முக்கால்வாசி ஸ்பேர் பார்ட்ஸ்க்கு பிரச்சனை இல்லைங்கிறாப்பில். ஏன்னா அதாவது இந்த பக்கம் எங்கள் ஊர்லேருந்து பார்த்தீங்கன்னா காரைக்குடி போனோம்னாலும் ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்கும், அரணாங்க வந்தாலும் ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்குங்கிற மாதிரி சொல்கிறாப்பில். அதனால் ஒன்றும் ஜேசிபிக்கு வந்துட்டு ஒன்றும் மோசம்னு சொல்ல, மிச்ச வண்டிக்கு கிடைக்கிற ஸ்பேர்ஸை விட இந்த வண்டிக்கு ஈஸியாக கிடைக்குங்கிறத ஒரு விஷயமா இதில் சொல்கிறாப்பில. ஓ காலையில் வந்துடுறோம், வந்தோன்னா டக்குன்னு இப்போ ஒரு அர்ஜென்ட்டாக இருந்தாலுமே வண்டியில் வந்து நம்ம ஏதாவது சில விஷயம் கவனிக்கிற மாதிரி இருக்கும், அதனால் என்னென்னத்தை கரெக்டாக கவனிச்சுட்டு எடுக்கணும்? எவ்வளோ தான் அர்ஜென்ட்டாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து வண்டியை வந்து நம்ம கவனிக்கணும். வந்தோடனே ரேடியேட்டரில் தண்ணி இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கடுத்து மெயினாக வந்து இன்ஜின் ஆயில், அடுத்து ஹைட்ராலிக் ஆயில், எல்லாமே அது நார்மலாக நம்ம பார்க்குறது என்றைக்குமே பார்க்குறது. ஃபஸ்ட்டு மெயின்டெனஸ் வந்து இன்ஜின் ஆயில், ரேடியேட்டரில் தண்ணி ஊற்றணும். ரெண்டாவது வந்து இன்ஜின் ஆயில், மூணாவது வந்து ஹைட்ராலிக் ஆயில், நாலாவது கிரவுன் ஆயிலெலாம் இருக்குன்னா பார்க்கல, அது எல்லாமே பார்க்கணும். ஆயில் வந்து இம்பார்ட்டன்ட், காலைல அதோட இம்பார்ட்டன்ட் வந்து ரேடியேட்டரில் தண்ணி ஊற்றணும். ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ரேட்டரோ ஒரு ஓனராக இருந்தாலும் சரி அதை வந்து மெயின்டைன் பண்ணணும். காலை டயத்தில் வண்டி எடுத்து ஸ்டார்ட் பண்ணும்படியா, அதெல்லாம் மீறி வேறு ஏதாவது பண்ணுறதுனா வண்டிக்கு அப்புறம் எதுவும் பின்னா வண்டியை கொண்டாந்து பார்க்கணும்னா எதுவும் கிராக்கு கிராக்கு எதுவும் இருக்கா என்னன்னா வண்டியை சுற்றி ஒரு ரவுண்டு வரணும். ஆப்ரேட்டர் கொண்டாந்துன்னு பண்ணாலும் சரி இல்லை யாருன்னு பண்ணாலும் சரி, ரெண்டாவது வந்து அதோட இம்பார்ட்டன்ட் இது ஃபுல்லாக முடிஞ்சோடனே கிரீஸு அடிக்கணும், டாப் அப் பண்ணணும் பக்கெட்டு. இதுல கிரீஸ் அடிக்கிறதுனா இதுல நிறைய இடத்துல அடிக்கிற மாதிரி இருக்கு, மொத்தம் எவ்வளவு இடத்துக்கு அடிக்கிற மாதிரி? 63 பின் இருக்கு, 63 நெப்பிள் இருக்கு, மொத்தம் வந்து 63 நெப்பிள் இருக்கு. அதுல வந்து எல்லாத்துக்குமே அடிக்கணும், ஃப்ரண்ட் பாக்கெட்டு பேக்கு பாக்கெட்டு எல்லாத்துக்கும் அந்தந்த நெப்பிள் ஒன்று ஒன்று இருக்கு. அப்போ கிரீஸ் பம்பு வச்சு அடிக்கணும். இம்பார்ட்டன் வந்து கிரீஸ் அடிக்கணும், இல்லைனா நம்ம கிரீஸ் அடித்த தவறினோம்னா சவுண்டு வரும், கீ கீன்னு சவுண்டு வரும். அப்போவே நம்ம ஓனராக இருந்தாலும் சரி இப்போ கிரீஸ் அடிக்கல கிளீனாக இருந்தது அப்போ கேட்கலாம், அந்த சவுண்டை வச்சு கண்டுக்கலாம். இதுதான் இம்பார்ட்டன் வந்து கிரீஸ் அடிக்கணும். மெயினான விஷயத்தில் வந்து ஆயில், ரேடியேட்டரில் தண்ணி இதுங்களெல்லாம் செக் பண்ணாலும் வண்டியில் வந்துட்டு இருக்கிற எல்லா இடத்துலையுமே வந்துட்டு இருக்கிற நிப்பிள்ஸில் எல்லாத்துலேயும் கிரீஸ் அடிக்கணுங்கிறத இது வந்துட்டு அர்ஜென்ட்டு, நீங்கள் எவ்வளோ அர்ஜென்ட்டாக நீங்கள் கிளம்புறதா இருந்தாலும் அதை வந்து பார்க்கணும். அதாவது நீங்கள் புதுசாக இப்போ ஜேசிபி எடுக்க போகிறவங்களா இருந்தாலும் இந்த வீடியோ நீங்கள் வந்து ஒரு விதத்தில் பார்த்துக்கிறது வந்துட்டு உங்களுக்கு ஒரு நல்லது, அதுக்காக இந்த வீடியோ மெயினாக. இப்போ வண்டியில் நிறையா மெயின்டெனன்ஸுக்கு செக்அப் பண்ணிக்கணும், ஆயில் இதெல்லாம் செக் பண்ணணும்னு சொல்கிறீங்களா மாமா? இப்போ ஒரு இது ஆயில் நீங்கள் ஊற்றுறீங்கன்னா, இப்போ ஹைட்ராலிக் ஆயிலுங்கிறீ, இன்ஜின் ஆயில்னு சொல்கிறீங்க, இப்போ ஹைட்ராலிக் ஆயில் இந்த ஆயில்னால் எவ்வளோ ஊற்றணும் வண்டியில்? ஹைட்ராலிக் ஆயில்னு 120 லிட்டரு ஹைட்ராலிக் ஆயில். ஓ ஹைட்ராலிக் ஆயில் மட்டும் 120 லிட்டர் போடுறோம். அப்போ டீசல் டேங்க் இதுக்கு இந்த வண்டிக்கு எவ்வளவு? டீசல் டேங்க் அதே சேம் தான், 120 லிட்டர். 120 லிட்டர் டீசல் டேங்க் இருக்குது. ஹைட்ராலிக் ஆயிலுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் 120 லிட்டர் தான். அப்போ இன்ஜின் ஆயில் என்ன பிடிக்குது மாமா? இன்ஜின் ஆயில் வந்து 18 லிட்டரு, 18 லிட்டரு நம்ம 17 லிட்டர் வரணும், 1 லிட்டர் 2 லிட்டரு எப்போ ஆயில் குறையில கொஞ்சம் ஊற்றிக்கிடலாம். 17 லிட்டரு இன்ஜினில் ஊற்றலாம், 1-2 லிட்டரு கையில் வச்சுக்கலாம். ஓ அப்பப்போ தேவைப்படும் போது டாப் அப் ஆயில் குறைஞ்சிச்சுன்னா ஊற்றிக்கலாம். மொத்தத்தில் 18 லிட்டரு, 17 லிட்டரு ஊற்றிட்டு 1 லிட்டர் கையில் வச்சுக்கலாம். சரி ஓகே.
நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஓனர்ஷிப் ரிவ்யூ, அதாவது வண்டியோட ஃபுல் மெயின்டெனன்ஸ், அதாவது வந்துட்டு ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணுறதுலேருந்து இதனை பற்றி எங்கள் மாமாட்ட கேட்டுட்டோம். இப்போ அடுத்தபடியாக நம்ம வந்துட்டு இந்த வண்டியை வந்துட்டு எப்படி ஓட்டுற டிரைவர் வந்துட்டு அவர் நினைக்கிற அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் அவர் என்ன சொல்கிறாருங்கிறதையும் ஒரு வார்த்தைக்கு அவர்கிட்டையும் கேட்டுருவோம். சரி மாமா, ரொம்ப நன்றி. ஓகே, தேங்க்யூ.